பல வருட பழமை கொண்ட இன்றும் நாம் விரும்பி அணியக்கூடிய ஒரு ஆடையாக டெனிம் காட்சட்டைகள் அதாவது டெனிம் ட்ரௌசர்கள் காணப்படுகிறது. இருந்தாலும் கூட நாம் கேள்வி கேட்கவோ, இதன் உருவாக்கம் பற்றி அறிந்து கொள்ளவோ, இதன் வரலாற்றை தெரிந்து கொள்ளவோ சிறிதும் ஆசை கொள்ளவில்லை. சுமார் 150 வருடங்களுக்கு மேல் பழமை கொண்ட இந்த ஆடையின் வரலாறு தான் என்ன? ஏன் இந்த காட்சட்டை கடினமான துணியினால் தயாரிக்கப்பட்டது? மற்றும் இந்த காட்சட்டையில் பலவிதமான, நாம் எதற்கு ஏனென்று கூட சிந்திக்காத பல நுணுக்கமான விடயங்களை கொண்டு ஏன் தயாரிக்கப்படுகின்றது? இன்னும் இந்த டெனிம் காட்சட்டையின் நிறங்கள் ஏன் கடினமான நிறங்களாக பயன்படுத்தப்படுகின்றது? இவ்வாறான பல கேள்விகளுக்கு சில விடைகளாக இந்த காணொளி உங்களுக்காக. வாரத்தில் 7 நாட்கள் காணப்பட்டாலும் அதைவிட அதிகளவு டெனிம் காட்சட்டை ஜோடிகளை உரிமை கொண்டவர்களாக நாம் இருக்கின்றோம். பல வகையான துணிகள் காணப்பட்டும் பல்துறை சார்ந்ததும் நீண்ட ஆயுள் கொண்டதும் அதிகம் தேடப்படுவதுமான ஒரு துணி வகையாக டெனிம் துணி காணப்படுகிறது. கடினமான பருத்தியை கொண்டு நெசவு செய்யப்பட்ட துணியாக காணப்பட்ட ஜீன் என்று அழைக்கப்பட்ட துணியின் தன்மையை தோற்கடிக்கும் விதமாக 2 வகை நூல்கள் கொண்டு நெய்யப்பட்ட துணி வகையாக டெனிம் வகை துணி உருவாக்கப்பட்டது. டெனிம் என்ற சொல் சர்ஜ் டெனைம்ஸ் என்ற பிரெஞ்சு மொழி சொல்லிலிருந்து உருவாகின்றது. டெனிம் துணியுடைய பிறப்பிடமாக பிரான்ஸ் நாடு காணப்படுகிறது. டெனிம் காட்சட்டையினுடைய தேவை எங்கு உருவாகின்றது? 1850களில் லிவாய்ஸ் ஸ்ட்ராஸ் அமெரிக்காவிலிருந்து பருத்தி மற்றும் டெனிம் வகை துணிகள் விற்பனை செய்பவராக காணப்படுகிறார். அவருடைய ஒரு வாடிக்கையாளராக ஜக்கோப் டபிள்யூ டேவிஸ் என்ற தையல்காரர் காணப்படுகிறார். அவர் அந்த துணியை பயன்படுத்தி கூடாரங்களுக்கான விரிப்புகள், குதிரைகளுக்கான போர்வைகள் மற்றும் உறைகள் போன்றவைகளை உருவாக்கி விற்பனை செய்பவராக இருக்கின்றார். தங்க அகழ்வில் ஈடுபடும் பணியாட்களுக்கான காட்சட்டை தயாரிக்கும் பணிக்கு ஒரு நிறுவனத்தினால் ஜகோப் டபிள்யூ டேவிஸ் அவர் பணிக்கப்படுகின்றார். காட்சட்டைகளில் கிழிதல்கள், காட்சட்டை பைக்கற்றுகளின் ஓரங்களில் கிழிதல்கள் தொடர்பில் டேவிஸ் முன்னனுபவம் கொண்டிருந்தமையினால் அந்த புதிய காட்சட்டை உருவாக்கத்தில் காட்சட்டையின் உறுதி மற்றும் நீண்ட ஆயுள் பேணப்பட வேண்டும் என்ற நோக்கில் காட்சட்டையின் சில பகுதிகளில் உலோகத்திலான ரிவட் அமைப்புகளும் இணைத்து அவர் காட்சட்டைகளை வடிவமைக்கின்றார். நாம் அணியும் டெனிம் காட்சட்டைகளில் இன்றும் இவ்வாறான உலோக இணைப்புகளை பார்க்கின்றோம். ஏன் எதற்கு என்று கூட சிந்தித்ததுண்டா? கடினமான வேலைகள் புரியும் தொழிலாளிகள் தங்களின் பைக்கற்றுகளில் வேலை இலகு கருவிகளை வைத்து பயன்படுத்தும் போது காட்சட்டையில் கிழிதல்கள், சேதங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. அவ்வாறு சேதங்கள், கிழிதல்கள் ஏற்படாமலே இந்த உலோக ரிவட் அமைப்பு பயன்படுத்தப்பட்டது. இன்று இந்த அமைப்பு வெறும் ஆடைக்கு ஒரு அலங்காரமே. அடுத்த விடயமாக டெனிம் காட்சட்டைகளின் நிறமும் இவ்வாறே தீர்மானிக்கப்பட்டது. பாரிய வேலைகளில் ஈடுபடுபவர்களின் காட்சட்டைகள் இலகுவில் அழுக்கடையாமல் இருக்கவே இந்த கடும் நிறங்களும் நிறச்சாயங்களும் பயன்படுத்தப்பட்டது. டெனிம் காட்சட்டைகளில் சிறியதொரு பைக்கற்று காணப்படுவது எதற்காக? ஆரம்ப காலத்தில் வேலையாட்கள் அவர்களின் பொக்கட் கடிகாரங்களை வைத்துக் கொள்ளவே அது அமைக்கப்பட்டது. 1870 தொடக்கம் இன்று வரை அதிகமாக விரும்பப்பட்டு வரும் டெனிம் காட்சட்டைகள் தொடர்பில் உங்கள் அனுபவங்கள் பற்றியும் கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு புதிய காணொலியுடன் உங்களை சந்திக்கின்றேன். இதுபோன்ற பயன்மிக்க தகவல்களுடன் எம்மோடு இணைந்திருங்கள். peace.com சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.